ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து பாம்பன் பஸ் பாலங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு பக்கமுமே வந்து ரெண்டு தடுப்பு வச்சுருக்காங்க. இந்த ஒன்று, அதே மாதிரி இந்த பக்கமாக வந்து ஒரு தடுப்பு வச்சுருக்காங்க. அது எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த ஒரு தடுப்பு வேலி எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த பஸ் பாலத்துலேருந்து கீழே டவுன் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல ரயில்வே ட்ராக் இருக்குதுங்க. இந்த ரயில்வே ட்ராக்ல வந்து அந்த எலக்ட்ரிக்கல் கம்பங்கத்தில் வந்து அந்த மின் கம்பங்கள்லாம் போகிறதுனால, நம்ம ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க, இந்த இடத்துலேருந்து யாரும் வந்து ஏதோ ரோப்பு இந்த மாதிரியான அனாவசியமான பொருட்களை மேலே தூக்கி போட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி அந்த பக்கமும் போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துலையுமே வந்து ரயில்வே ட்ராக் தாங்க இருக்கும். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த பக்கமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு கம்பத்துக்கு கீழே, அதாவது இந்த தடுப்புக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயுமே வந்து அந்த எலக்ட்ரிக்கல் போஸ்ட் இருக்குது பாருங்க. இந்த தடுப்புக்கு பக்கத்தில் நிற்கிற பாருங்க. அதாவது நிறைய பேர் இதை பார்த்தோன்னே ஒருவேளை வந்து எதுவும் யாரும் டச் பண்ணக்கூடாது, கரண்ட் ஷாக் வச்சுக்காங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா வந்து இந்த இடத்துல இப்ப கை வச்சுக்க பாருங்க, எதுவுமே கிடையாது. இது வந்து ரயில்வேயோட ஒரு அதிகாரப்பூர்வமான ரூல்ஸுங்க. ஏன்னா வந்து இங்க இருந்து நம்ம கீழே பார்க்கும்போது ஒரு சில பேர் வந்து ஒன்றும் செய்ய மாட்டாங்க. சில பேர் வேணுக்குமே வந்து ஏதாவது ஒரு பொருட்கள் அது மேலே தூக்கி போட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த போஸ்ட்ல தாங்க போய் விழும். அதனால தான் வந்து இந்த ஒரு தடுப்பு வச்சிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்மளோட நிகால் நேச்சல் பேஜை ஃபாலோ பண்ணுவீங்க. பாய் பாய்.